தமிழில் இணைந்த அனைத்து ஓட்டுநர் நண்பர்களுக்கும் வணக்கம் நண்பா. மாப்பிள்ள கார் எப்படி இருக்கு பாத்தியா? ரோல்ஸ் ராயல்ஸ் கார் நம்ம பஸ் மிலேட்டர் இருந்து செலவு கொண்டு வந்திருக்கோம். எப்படி இருக்கு பாத்தியா? நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம். மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கீ பார்த்தியா இல்லையா? டிரைவர் சீட்டு டோர் ஓப்பன் ஆகும். செகண்ட் அனிமேஷன் கீ பார்த்தியா? பின்னாடி இருக்கிற டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு நம்ம கார்? ரோல்ஸ் ராயல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோயா. காரை பார்த்தா தெரிஞ்சிக்கோ. மாமா அதெல்லாம் இருக்கிட்டியா? ஒன்னடங்கு யோ மாப்பிள்ள டெஸ்ட்ன்னு சொல்லி எடுத்துட்டோன்ட்டியா பார்த்தியா இல்லையா? நம்ம பஸ் மிலேட்டர் இருந்து சில புதுசாக கொண்டு வந்துக்கிறேன், நான் தான் பார்த்துக்கோ. எப்படி டெஸ்ட் டிரைவிங்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. யோ மாமா அதெல்லாம் இருக்கட்டும், இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியா? யோ மாப்பிள்ள அதுக்குள்ளார ஏன் அவசரப்படுற? இரியா டெஸ்ட் டிரைவிங் முடிச்சுட்டு சொல்கிறேயா எப்படி டவுன்லோட் பண்ணி பஸ் சிமுலேட்டர் இருந்து சில கொண்டு வருதுன்ட்டு. யோ மாமா அப்போ நீ ஓட்டாதானே உட்காந்து பார்க்கணும், அவ்வளோதானே? ஓட்டி சொல்ல என்ன பண்ணுறது? மாப்பிள்ள காரோட சவுண்ட் எப்படி இருக்கு பார்த்தியா? சவுண்டே வராது, அப்படி போகும். மாமா அதெல்லாம் இருக்கிட்டியா? எங்கேயாவது கொண்டு போய் விட்டு தொலைஞ்சிடாதையா? அவனுக்கு ஓட்ட தெரியுமா? ஃபஸ்ட்டு இது ரோல்ஸ் ராயல்ஸ் காரியா? யோ மாப்பிள்ள அமைதியாக உட்காரியா? நான் ஒரு ரவுண்டு சுற்றி காமிக்கலாம்னு விட மாட்டேங்கிறியா? மாமா கூட அமைதியாக உட்காந்துட்டோம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பத்தில் இருக்க பெல் ஐக்கானுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்ஸ் தட்டி விடுங்க நண்பா. இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வரும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் நமக்கு கொடுக்குற பாஸ்வேர்டை கேர்ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேஜுக்குள்ளே போவோம், ரிட்டர்ன் வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி டு உங்கள் டவுன்லோட லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்துக்கு இது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு டவுன்லோட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆகிற ஒருத்தரும் ஏதாவது பேஜுக்குள்ளார போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் பேக் வந்துருங்க, ரிட்டர்ன் வந்துருங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டவுன்லோட் முடிஞ்சவர்களும் வெயிட் பண்ணணும். டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே நீங்கள் வச்சிருக்க ஜட்டஜிவர் இல்லாத ஃபைல் மேனேஜர் எதாக இருந்தாலும் சரி, ஸோ அதுக்குள்ளார போயிருங்க. அதில் போயிட்டு டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும் ஒரு ஃபோல்டர், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுடு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மோட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஒரு ஃபோல்டர், ஸோ அந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணிட்டீங்களாவே போதும், காப்பி பண்ணிக்கலாம் அல்லது மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் உடனே பார்த்தீங்கன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேம் இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். ஃபஸ்ட்டு இருக்க நம்மளுடைய பஸ் வந்து நிற்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் கேரேஜ் அப்படின்னு இருக்கும், சைட்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ அந்த கேரேஜுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தேவையான மோட்ஸை மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராயல்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.